ஒரு சின்ன வேண்டுகோளுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் வந்து கனவு பலன்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க ரொம்ப நன்றி அதுக்கு முன்ன பின்னே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம் எல்லாருக்குமே நான் பதில் அளிக்கணும் அதுவும் சரியான பதிலாக அளிக்கணும் அதனால தான் கொஞ்சம் டிலேவாகுது அந்த ஆகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அமிச்சுடுற கனவுகளுக்கு வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் சாமி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் உடையவங்களுக்கு எந்த திசையில் வீட்டின் வாசல் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது விருச்சிக ராசியில் வந்து அனுஷம் நட்சத்திரம் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தெற்கு திசையில் வீட்டு வாசப்படி வந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு தங்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா வர பணம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருந்தாலும் எங்கேயும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாதுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வீட்டோட வாசற்படி இருக்குது பார்த்திங்களா அந்த வாசற்படியை வந்து லக்னத்தின் அடிப்படையாக வச்சு தான் வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்குரிய லக்னம் எதுவோ அதுபடி வந்து அமைக்கிறது நல்லது உங்கள் அப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்போ யாருடைய லக்னத்து படி வந்து அமைக்கலாம் யாருடைய ராசிப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய குடும்பத் தலைவர் அதாவது உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவரு தான் வந்து அந்த வீட்டோட தலைவர் அப்படின்னா அவருடைய லக்னத்தின்படி அவருடைய ராசிப்படி வீட்டோட வாசலை அமைக்கணும் இல்லை அவருக்கு வந்து வருமானம் கிடையாது மாமனார் சம்பாதிக்கிறாங்க அவருடைய சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சொந்த தொழிலுக்கு உரிமையாளர் யாரோ அவங்களுடைய லக்னத்து அதாவது நட்சத்திரம் அவங்களுடைய ராசிப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய வாசல் வந்து அமைய பெற்றுருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் வரும் அவங்களுக்கு வருமானம் வரும்போது தான் இந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்